ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்றுமாய் விரிந்தார் அருள் சொதியுமாய் சுருங்காததோ தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே வாழ்க வளமுடன் ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நின்றானே வாழ்க வளமுடன் நித்தமாகி நின்றானே நீதியுமாய் நித்தமாகி நின்றானே வாழ்க வளமுடன் இந்த பாடல் வந்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பேரின் அதாவது இன்ப துன்ப கர்மாஸ் அப்புறம் எல்லாமே அதில் வந்திருந்த நாலு வரி தானுங்க இந்த நாலு வரியில இன்ப துன்பம் கர்மாசு யோகிகளின் வாழ்க்கை இறைவன் எப்படி துணை நிற்கின்றான் பூரா அல்டிமேட்டாக வந்துடுது நான் இதை வரி வரியாக படிச்சுட்டேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற பாருங்களேன் உடலுக்குள்ள ஆதியுமாய் அரணாய் இருக்கான் அது என்ன உடலுக்குள்ளாக ஆதியுமாய் அரணாக இருக்கான்னா முதல் நம்முடைய உடல் அதுக்குள்ளாக உயிராக இருக்கிறது ஈசன் கரெக்டாக அந்த உயிருக்குள்ளிருந்து வெளிப்படும் அந்த மனசு வெளிப்படுது இல்லைங்களா இப்போ நான் வந்து எங்கள் அப்பா பல கோடி சொந்தக்காரருன்னு வைங்க அப்போது எனக்கு சாதாரணமாக ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் ஆசை ஆசை தோன்றுறது இல்லைங்களா அப்போது அதே மாதிரியே எனக்கு வந்து நான் ரொம்ப ஏழை எனக்கு வேலையே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இப்போ தான் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன் நான் இந்த சூழல் இருக்குது இந்த கருமா இந்த சூழல் வட்டத்துக்குள்ளே இருக்குது அப்போ எனக்குள்ளே தோன்றது ஒரு எண்ணம் தோன்றுது நான் அமெரிக்கா போகணுன்னா நல்லா சம்பாதிக்கலாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் துவக்கம் இல்லைங்களா ஆதியுமாய் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் இது ஆதி ஒரு ஒரு ஆசையின் துவக்கம் அடுத்தது அதே மாதிரி ஒரு நல்ல வேலை அமெரிக்கா போய் வேலைக்கு போகணும் ஆச்சுங்களா அப்போது அது ஆசையின் ஒரு துவக்கம் ஆச்சுங்களா இப்போ ஆதியுமாய் நம்ம உயிருக்குள் உயிராக இருக்கும் அதே ஈசன் மனமாக காந்தமாக கர்ம வினைகள் நம் வாழும் சூழலுக்கு கர்ம வினைகளுக்கு இந்த உடலில் இருந்து வெளிப்படுறான் ஆசைகளாக வெளிப்படுறான் அடுத்தது அரணாய் அப்புறம் திடீர்னு ஆச்சா லோக்கல்லேயே வேலை கிடச்சா லோக்கல்லையே போல குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஆசையை அறுத்துட்றான் இல்லையா வெளிநாடு போகணுங்கிற அந்த ஆசையை அறுக்கும் அரணாகவும் அவனே ஈசனே இருக்கின்றான் ஒரு வெளிநாடு வெளிநாடுவோன் அப்புறம் அந்த ஆசையை அறுத்துறோம் அதனால முடியாதுப்பா வேலை கிடைக்காது என்னென்னவோ விசா ப்ரோசஸ் இருக்கு அதெல்லாம் முடியாது ஆனால் அதை தடுக்கிறான் இல்லைங்களா ஆசையை தோன்ற உயிரிலிருந்து அந்த கர்ம சூழல்களுக்கு தகுந்தார் போல ஒரு எண்ணங்கள் ஆசையாக வெளிப்படுது அதை அறுத்தும் விடுபவனாகவும் இருக்கின்றான் ஆதியும் தோன்றும் ஆசையாகவும் அதை அறுக்கும் அரணாகவும் உடலுக்குள் இருக்கிறான் உயிராக இருக்கிறான் அதை கண்டு கொண்டு இருக்கிறான் அதே மாதிரியே இன்னொருத்தர் பிஎம்டபிள்யூஸில் எத்தனை பேர் சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க நமக்கு எதுக்கு பிஎம்டபிள்யூ கார் வசதி இருந்தால் என்ன நம்ம இந்த மாதிரி வெட்டி செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அதை அறுக்கும் அரணாகவும் இருக்கின்றான் ஆச்சுங்களா ஆசை தோன்றுவதற்கும் ஒரு கர்ம வினை காரணமாக தோன்றுறது அந்த ஆசையை தோன்றி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது வாங்குகிறோம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அதன் மூலமாக வர நன்மை தின் தீமைகளுக்கான விளைவுகளையும் அவன் கொடுக்கதா போறான் அந்த விளைவுகள் கொடுக்கும்போது அதன் மேல் இருக்கும் பற்றை விடும் அறுத்து விடும் அரணாகவும் இருக்கிறான் அமெரிக்கா போகணும் போகணும்னா அங்கே போய் சீரழிஞ்சா ஒருவேளை செட் ஆகலைனா அதன் மேல் இருக்கிற பற்றை அறுத்து விடும் அரணாகவும் இருக்கின்றான் ஆசையை தூண்டுபவனாகவும் அந்த ஆசையை அறுப்பவனாகவும் ஆதியுமாய் அரணுமாய் உடலுக்குள்ளாக நிற்கின்றான் உயிராக இருக்கின்றான் இறைவன் ஆசை தோன்றுவதற்கும் அதை அறுப்பதற்கும் துணையாக இருக்கின்றான் அடுத்தது வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அப்புறம் இப்போ இது வந்து ஆசை மனதின் மூலமாக ஆசைகள் வருது எல்லாமே வருது அதே மாதிரியே வேதியுமாய் விரிந்து ஆர்ந்தும் இருந்தான் இப்போ நமக்குள்ள வந்து நம்முடைய மனம் நம்முடைய ஆசைகள் நம்முடைய இது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்தில் சூழ்ந்திருக்கும் எல்லா மனிதர்களின் ஆசைகளும் எண்ணங்களும் சூழல்களும் நம்மை வந்து தாக்கிட்டு தான் இருக்குது அப்போ நான் அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய ஆசை அபிலாசைகளும் பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சும் இருக்குது ஆச்சுங்களா அதுதான் வேதியுமாய் விரிந்து ஆர்ந்தும் இருந்தான் ஆச்சுங்களா ஏதாவது நம்ம இந்த எதுலேயோ ஒரு இதில் படித்த ஞாபகம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மலரை கொய்தால் கூட அந்த அதிர்வு எங்கேயோ தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு போய் வரை ரீச் ஆகுது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் எல்லாமாகவும் எல்லா பக்கமும் கலந்து இருக்கு அதுதான் நமக்கு தேவையானதெல்லாம் வருது தேவையில்லாதெல்லாம் போகுது சில சூழல்கள் உருவாகுது சுச்சுவேஷன் உருவாகுது வாய்ப்புகள் வருது எல்லாம் ஏன் எப்படி வருது அது இறைவன் எல்லா பக்கமும் விரிஞ்சிருக்கிறதுனால வேதியுமாய் விரிந்து ஆர்ந்திருந்தான் ஆச்சுங்களா அடுத்தது அருள் சோதியுமாய் சுருங்காத தன்மையுள் அப்போ அருள் சோதியுமாய் இருக்கின்றான் அது என்ன அருள் சோதியுமாயின்னா ஆக்னை துரிய மனோன்மணிய சக்கரங்களில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கறிணைங்கிற இல்லைங்களா அது மாதிரி ஆகினை துரிய மனோன்மணிய சக்கரங்களில் சோதியுமாய் அருள் சோதியுமாய் இருக்கின்றான் எப்போ அவன் அருள் சோதியா இருப்பான்னா சுருங்காத தன்மையில் இருக்கும்போது அது என்ன சுருங்காத தன்மையில் இருக்கும்போது இப்போ சாதாரணமாக எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் லஸ்ட் எண்ணம் காம எண்ணங்கள் ஏ இருக்கிறேன்னு வச்சுருந்தேன் நம்முடைய எண்ணங்கள் எங்கே சுருங்கிறது மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துலேயே சுருங்கி போயிருது நம்முடைய உயிராற்றல் பூரா அதுக்கு செலவாகிட்டு இருக்குது இல்லைன்னா உணவு சும்மா நேரம் எது க கடக்கு முடக்குன்னு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் பட்ஸுக்காக அது பின்னாடியே போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா மணிப்பூர சக்கரத்துலேயே ஆகிடுறாங்க இல்லைன்னா பற்று வச்சுக்கிறது மனிதர்கள் மேலே பற்று வச்சுக்கிறது அன்பு வச்சுக்கிறேங்கிற பேரில் ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப பற்று வச்சுட்டு இருந்தால் அனாகர சக்கரத்தில் இருக்காங்க அடுத்தது வந்து நான் வந்து சயின்டிஸ்ட்டு நான் வந்து விஞ்ஞானி நான் வந்து இது அது இது க பிஸ்னஸ் மைண்டு அப்படி அப்படி ஒரு விதமாக ஓடிக்கொண்டே இருக்கும்போது விசுத்தி சக்கரத்திற்கு கீழாக சுருங்கி விடுகிறார்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன அருள் சோதியை காண இயலாது அப்போது சுருங்காதது ஒரு தன்மை இது குறிப்பிட்ட அளவில் சுருங்காமல் இருந்தால் அருள் சோதியுமாய் இறைவன் இருக்கின்றான் அடுத்தது நீதியுமாய் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே இப்போது அருள் சு இது எல்லா சுருக்கங்களிலிருந்து விடுபட்டு இந்த கர்ம இருந்தெல்லாம் பெரிய பற்றெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அறுத்தறுத்து விட்டுட்டு நாம் எதுவும் எனக்கு இல்லை இறைவனே போதும் அப்படின்னு ஆகினே துரிய தவத்தில் மேலை நிலையில் நாம் போது நீதியுமாய் நிறுத்தமும் இன்பம் கொடுக்கும் பேரின்பத்தை வாரி வழங்கும் ஈசனாகவும் இருக்கின்றான் இது பேரின்பம் அப்போ இது இந்த சுருங்கி கொண்டு இந்த சின்ன சின்ன சக்கரங்களுக்கு உள்ளாக ஆகாமல் விரிந்து நம்முடைய மேலை துவாரங்களில் கவனம் வைத்து தவமாற்றி கொண்டிருக்கும் இருக்கும்போது பேரின்ப வாசினியாக பேரின்ப வாசன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேரின்பத்தில் நிலைத்திருக்க முடியும் அது நீதி யோகிகளுக்கு நீதியுமாய் நித்தமாக நின்றானே பேரின்பங்கிறது நிரந்தரமான இன்பமாக போத போதராக நாதராக வாழ முடியும் எப்போ சுருங்கி அந்தந்த சக்கரங்களுக்குள்ளே ஆசைகளுக்குள்ளே ஆட்பட்டு லாக் ஆகாமல் இருக்கும்போது இறைவனாக இறைவனோடு என்றும் பேரின்பத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிறார் நான் வரி வரியா படிச்சிடுறேங்க ஆதியுமாய் அறனாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்திருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாய் நின்றானே வாழ்க வளமுடன்